Hi, welcome to my channel Simply Special. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான கருணை கிழங்கு யூஸ் பண்ணி புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது யூஸ் பண்ணி குழம்பு வைக்கும்போது. அண்ட் கருணை கிழங்கு வந்து நிறைய குட்னஸும் இருக்கு. அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் இது சாப்பிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் அதில் வந்து நிறைய மண் ஒட்டி இருக்கும், ஸோ நல்லா கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு, அப்புறம் கருணை கிழங்கு பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே சமைச்சா அந்த அரிப்பு தன்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் பழைய கிழங்கு, அதாவது ஒரு வாங்கிட்டு ஒரு 10 டேஸ் அப்படியே அதை வச்சிடணும் வெளியிலேயே, அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த அரிப்பு தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் அந்த அரிப்பு தன்மையை குறைக்கிறதுக்காக தான் அதில் கொஞ்சமாக புளி அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குக்கரில், குக்கர் தேவையில்லை, ஒரு பாத்திரம் அவ்வளோதான். அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு புளிக்குழம்புனால வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வாசம் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது குழம்போட டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். குழம்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புனால புளியும் ஆட் பண்ணுவோம், தக்காளியும் கொஞ்சம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கணும் அப்படின்னா தக்காளி நமக்கு ஈஸியாக வேகமாக வதங்கி வந்துடும். இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஆட் பண்ணனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதனால தான் கொஞ்சமாக. என்னடா புளிக்குழம்புக்கு வந்து சாம்பார் தூள் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க, கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு புளி, இப்போ புளிக்குழம்புனால கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கோம், அதை கரைச்சி நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா புளி கொதிச்சு வரட்டும். அந்த மிளகாவோட ரா ஃப்ளேவர், புளியோட ரா ஃப்ளேவர்லாம் போகட்டும். கொஞ்சம் கொதிச்சதும் ஆல்ரெடி வேக வச்சு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் வச்சாலே கூட போதும், நல்லா வெந்து ரெடி ஆகிடும். குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் கிழங்கில் வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாமே சேரும். அதுக்கப்புறம் தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணி, தேங்காய் ஆட் பண்ணப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்கி விட்டால் போதும். ரொம்பவே டேஸ்டியான கருணை கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்போ கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்காய் வந்து இனிப்பு தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. தேங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை கம்மியாக தான் இருக்குதுன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.